இது ரோஸு, இது சாமந்தி, வாழைப்பழம், அப்புறம் இது கலந்து பழங்கள். இது எங்கள் மாமியாருக்கு பிடிச்ச பூ, கதம்பம், எல்லாம் விநாயகருக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் இதில் விநாயகருக்குன்னே வைக்கிற எல்லா வகை பூக்கள், அருகம்புல் அதெல்லாம் இருக்குது. இருக்க மாலை இருக்குது, இதாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இது எங்கள் தோட்டத்து பூ. எவ்வளோ பூ வாங்கினாலும் எங்கள் தோட்டத்து பூவில் எனக்கு ஒரு சந்தோஷம், அலாதியான ஒரு சந்தோஷம். அண்ட் தென் இது வந்துட்டு ஃப்ளவர் பாட் வைக்கிறதுக்காக வாங்கின பூக்கள். இந்த எப்பவும் வாங்குவேன், இப்போ கொஞ்ச நாளாக வாங்குறது இல்லை. இன்றைக்கி விலை அதிகம். இன்னைக்கு ஆக்சுவலி இது இன்றைக்கி 60 ரூபாய்க்கு கிடச்சிது, மற்றதெல்லாமே விலை ஜாஸ்தி. கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. ஆஹா, ஃப்ரிட்ஜில் இவ்வளோ இருக்கு, நான் இதெல்லாம் எங்கே எடுப்பேன்? இனி தான் வேலையே ஆரம்பம். மாயலை கூட வாங்கிட்டேன், மாயலை தோரணும் எல்லாமே வாங்கிட்டேன். இது எனக்கு பிடிச்ச கதம்பு. அப்புறம் விநாயகருக்கு வைக்கிற இது எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம தோட்டத்தில் எப்போவுமே கோழி கொண்டை இருக்கும், இந்த தடவை வளர காணும். சரி, விதைக்காக கொஞ்சோண்டு ஒரு அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, இது கொண்டு போடணும். இதில் இருக்குது பொடி பொடியாக இருக்குது விதைகள்லாம். இனி வேலைகள் நிறையா இருக்குது. உட்கார கூட டைம் இருக்குமான்னு தெரியல, அவ்வளோ வேலை இருக்குது. விநாயகருக்கு மாலை கட்டணும். அவர் கையில் ஒரு சிவலிங்கம் இருக்கு இந்த இடத்துல, அதுக்கு ஒரு பொட்டு வச்சிருக்கேன். அடுத்தது அவரோட உப்பைக்கு, அப்புறம் அவரோட கைக்கு, அப்புறம் அவரோட காலுக்கு. அழகா இருக்கார். ஆக்சுவலி இதெல்லாம் வீட்டில் வைக்கணுங்கிறது வந்து எங்கள் குரு சொன்னார். ஸோ அதனால அப்பயே வாங்கிட்டு வந்து வடபழனி கோவில் கிட்ட அந்த தெருக்கல்ல தான் வாங்கினேன். வாங்கி அங்கேயே ஃப்ரேம் கொடுத்துட்டு பாருங்கள் வாங்கின்னு வந்துட்டேன். அவரோட கரங்களில் எல்லாமே நம்மளை காக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஆயுதங்கள் தான் இருக்கும். பக்தனை கும்பிடுற ஒரே சுவாமி யாருன்னா இவர் தான். தன்னை நோக்கி வணங்க வர்ற பக்தர்களையும் வணங்கினபடிவே எதிர்கொள்கிறவர் இவர். இடத்துல பார்த்துருப்பீங்களே, கை கூப்பி நிற்கிற மாதிரி. எங்கள் விஸ்கி ராஜா தான் கத்துறது. இப்போ விநாயகருக்கு மாலை போடணும். மாலை எடுத்துவா ஜனன், இதை இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாரு ஐஷ்மா. நான்
வேணா பிடிச்சு நெல்லு ஜானா, அப்படியே உட்கா இதுவே எழுஞ்சானா. ஐசம்மா கரெக்டா இருக்குமா? ஐசம்மா பாரு, ஓகே. எனக்கு எப்படி தெரியும் நீ நின்னுமா? கரெக்டா இருக்கு. நேற்று நைட்டு உட்காந்து நானே தொடுத்த மாலை அது. ஆமாம்மா அவருக்கு அங்க பூ இருக்கு. எடுத்து பறக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்த விநாயகர் அவர். நான் அப்பதான் முதல் முதல் தனி கொடுத்தனம் போனோம். எங்க மாமியார் எங்களை கீழே வீட்டுக்கு அனுப்பினாங்க தனியா. ஸோ அப்ப வாங்கின விநாயகர். என் வீட்டுக்கு அனுப்ப விநாயகர் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், அது வேற விஷயம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இஷ்ட தெய்வம். இங்கே ஒரு கோவில் இருக்கு, சக்தி விநாயகர்னு. அவ்வளோதான், இங்கே அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அது அந்த வாசு பிடிக்கிட்ட எடுத்து அம்மாவை கவனிக்கிறதே இல்லை. ஒரு சைடு சுண்டல் போட்டிருக்கேன், இதோ பாயசம். ஜவ்வரிசி ஊற வச்சுட்டேன், ஊற வச்சதுனால 5 மினிட்ஸ்லேயே வெந்துடுது. இது சேமியா வந்து வறுத்துட்டு அதையும் தண்ணியிலே போட்டு வச்சுட்டேன், எல்லாம் எடுத்து. இது சாம்பார் இருக்கு, பருப்பு போட்டிருக்கேன். அண்ட் தென் உளுந்து ஊற வச்சுட்டேன், வடக்கி ஊறிட்டு அதை மிஷினில் போடணும். அப்படியே இந்த வேலையும் ஆகுது. சைட் பை சைடு இதோ சுவாமிக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். கிரகலக்ஷ்மியை, வாஸ்து லக்ஷ்மி, கிரகலக்ஷ்மி என்ன வேணால் சொல்லலாம். உருண்டையா உருட்டி ஒரு போட்டு வை, அவ்வளவுதான். அவங்க பாதத்துல ஒண்ணு வை, பாதமே காணமா இருக்கா? சீக்கிரம் அதெல்லாம் அந்த கோமாத்தா கொண்டு வைய, நெத்தியில் அந்த கண்ணுக்குட்டி கொண்டு வைய. ரெண்டு சைடும் இருக்கு பார், அந்த கோமாத்தா நெத்தியில் ஒன்று. ஓகே, அந்த கலசத்துக்கு ஒன்று, அங்கே கலசம் வச்சுருக்காங்க பார் பக்கத்தில், இதோ இல்லையா கலசம் இல்லையா? ஓகே, அந்த கலசத்துக்கு ஒன்று, ரெண்டு கலசத்துக்கு. ஆ, ரெண்டு சைடு ரெண்டு கலசம் இருக்கு. ஆ, வச்சுட்டேன். வேற என்ன வேலை? இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கும் கற்று தரணும், அப்போதான் அவங்களும் பண்ணுறதுக்கு புரிஞ்சுப்பா. ஒரு விசேஷம்னா என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது. சரி, ஓகே, எடுத்து மாட்டு குடு. மாட்டு மாட்டு மாட்டா டக்கு டக்குன்னு. சரிடி, உங்கள் ராமாயணத்தெல்லாம் நிறுத்துங்கடி, உங்கள் கேமரா போயிட்டுருக்கு. ஏய் பார்த்து மாட்டுடி, அது எங்க இருக்குன்னு பாரு முதல்ல. அந்த வளையம் சும்மா எடுத்து தடவுறேன். பூ வச்சாச்சு. நம்ம விநாயகருக்கு நான் பட்டை எப்பவும் போடுவேன், பட்டை போடாமல் அப்படியே நெத்தியில்.
வர்தனம் ஒரு பாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி மாவதாசே ஓம் த்ரயம் மகம் ஏஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் ஓர் பாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி மாவதாசே ஓம் த்ரயம் மகம் ஏஜாமகே சுகந்தம் புஷ்டிவர்தனம் ஓர் பாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி மாவதாசே ய வித்மே சாலஹஸ்தாய தீமஹி துன்னோ வரஹி ப்ரசோதயாத் ஓம் ஷமலாய வித்மே சாலஹஸ்தாய தீமஹி துன்னோ வரஹி ஜெய ஜெய சாயி நமஹ ஓம் சத்குரு சாயி நமோ நமஹ ஓம் ஷமலாய வித்மே சாலஹஸ்தாய தீமஹி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் விநாயகர் எல்லா வளங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.